ஜே 2025 எக்ஸாம்ஸ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷார்ட் பீரியட்ல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னா மூணு க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் இந்த லெசன்ஸ் வந்து படிக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஈஸியா படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் இது. ஸோ அடுத்தது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது டி பிளாக் எலமெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த லெசன்ஸ்ல இருந்து வந்து பார்த்தா ஓகே எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்குன்னா மூணு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்தது கெமிக்கல் பாண்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான லெசன். இதுல மேக்ஸிமம் எத்தனை க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்குன்னா ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனமிக்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா ஓகே எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்குன்னா ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும். அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்குன்னா ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்தது ஈக்லிபிரியம் அண்ட் அயானிக் ஈக்லிபிரியம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ், ஈக்லிபிரியம், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த மூணுமே உங்களுக்கு எதில் வந்துடும் அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ ஈக்லிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்குன்னா அரௌண்ட் டூ க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3, 6, 8, 10, 12, 14 ஓகே அரௌண்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 14 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் ஓகே இன் ஷார்ட் பீரியடில் இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களால் இந்த ஜேஇ 2025 எக்ஸாம்ஸ்ல உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்குன்னா மூணு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்து கைனமேட்டிக்ஸ்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. ஸோ அடுத்ததா லா ஆஃப் மோஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. ஸோ அடுத்ததா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு, ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்து வே ஆப்டிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலயுமே ரெண்டு க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா 3, 2 இந்த மாதிரி வந்து பார்த்தா அதிகமாக கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா 3, 2, 5, 7, 9, 11 ஓகே மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு? 11 க்வெஸ்சன் வரைக்கும். இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க இல்ல இதுக்கு முன்னாடி படிக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இவ்வளவு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஸோ மேக்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டிட்டர்மினான்ஸ் இதில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்குன்னா 3 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்தது 3D ஜாமெட்ரி இதில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்கு, 2 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிள் இருக்குன்னா 2 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்க பாசிபிள் இருக்கு. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இதில் 2 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த 4 சாப்டர்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே ஓகே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 3, 5, 7, 9 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சு வச்சுக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.